बच्चे भाई, आई हैव मैच बॉक्स, यू हैव सिगरेट? भाई यार, இது ஒரே ஒரு சிகரெட் தானே, இத வச்சுக்கிட்டு ஒரு வாரம் பூரா குடிப்பேன். இந்த ட்ரிக் உனக்கு வருமா? வர நீங்க தான் செத்து போயிட்டீங்கன்னு என்கிட்ட பணம் கேட்டார். அதுவும் ஒரு ஆக்சிடென்ட். சூதாட்டத்துல தாண்டவங்க கேட்டாங்க இவர்கிட்ட, அவங்களாவது சொந்த பொண்டாட்டி தான் பந்து வச்சாங்க, இவரு மத்தவங்க பொண்டாட்டி கூட பஞ்சத்துல வச்சு தோத்துருவாரு. அடித்தன தெரியுமா? இந்த பாருப்பா, என் ஆஸ்தி எல்லாம் சூதாட்டத்துல தோத்துட்டேன் வாசவனா, அதே சூதாட்டத்துல தான் விட்டதை பிடிக்க முடியும். பஸ்ல பணத்தை விட்டு டார்க்கில் தேடினா எப்படியே? ரொம்ப நியாயமான பேச்சு. அதே மாதிரி பொம்மை கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அதை வெளியிலயா வசூல் பண்ண முடியும்? உங்ககிட்ட தானே வசூல் பண்ணணும். இது பாருங்க, கலாட்ட எதுவும் வேண்டாம், அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுத்துடுறேன். எவ்வளவு சார் கொடுக்கணும்? அது ஒண்ணு இல்லம்மா, பெருசா 15 ரூபா. சொத்த பொண்ணு சம்பாதத்துல சாப்பிடணும்னா வெட்டு கேடா? அதுக்குதான் சூதாட்டம் ஆடுறாரா? நான் மேடையில மாத்திரம் நடிக்கிறேன், இவர் ஊர் பூரா நடிச்சிட்டு வர்றாரு. எனக்கு கமிஷன் இல்லையா? ஒரு நிமிஷம். என்ன வட்டியா? உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய கடன். மேடம், மிஸ், ஹலோ மேடம், யாரு? நானாங்க ரங்கன், கூலி. காலையில உங்க அப்பாவை துரத்திட்டு வந்தனே. என்ன வேணுங்க? ஒண்ணும் இல்லைங்க, அவரை துரத்திட்டு வரும்போது பையில ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சிருந்தேன், அது உங்க வீட்டுல தான் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தேடி பார்த்து சொல்லுங்களேன். போட்டோ எதுவும் பாக்கலீங்க? சாயந்தரம் தான் குப்பையெல்லாம் திருக்கி குப்பை தொட்டியில போட்டேன். என்னங்க எடுக்க எடுக்க ஆரஞ்சு பழத்தோலா வருது? இந்த கட்டடத்துல வசதிக்காரங்க ரொம்ப ஜாஸ்தியோ? இல்ல, வியாதிக்காரங்க தான் ஜாஸ்தி. வேணாங்க, விட்டுடுங்க.
இதுல என்னங்க இருக்கு, இன்னும் தோண்டினா சோசியலிசமே கிடைச்சாலும் கிடைக்கும். ஆஹா, குப்பையில கிடைச்ச கோமேதகம். என்னங்க என் மூஞ்சி கிடைச்சிருச்சா? போட்டோ கிடைச்சிருச்சு, இனிமே வேலை கிடைக்கும். செய்யற தொழில ஏற்றத்தாழ்வு பாக்குறவன் இல்லைங்கண்ணா. சட்ட விரோதம் இல்லாத எந்த தொழிலா இருந்தா நான் செய்யறதுக்கு தயார். அதுக்காக என்னை சுத்தி நடக்கிற தப்பெல்லாம் கண்டு காணாம என்னால இருக்க முடியாது. அசிங்கமா இருந்தாலும் சரி, அக்கிரமமா இருந்தாலும் சரி. கொஞ்ச நாள் நான் இந்த ஆட்டோ ரிக்ஷா கூட ஓட்டிட்டு இருந்தேன். அதான் பட்பட்டி. சரி, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவ முன்னாடி ரோடத்தானே பாக்கணும். ஆனா அந்த பாழா போன கண்ணாடியில பின்னாடி நடக்கிறதெல்லாம் தெரியுதே. அவனோ தள்ளிட்டு வந்திருக்கான். சரி, நமக்கு என்னன்னு சும்மா இருக்க முடியல. நேர போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல கொண்டு போய் வண்டி நிறுத்திட்டேன். அப்புறம் என்ன, அந்த ஆள் மேல கேஸ் எல்லாம் போட்டாங்க. ஆனா அடுத்த நாளே ஆட்டோ ரிக்ஷா முதலாளி என் சீட்டை கழிச்சுட்டான். சரி, பப்ளிக் கான்டாக்ட் இருந்தா தானே இந்த வம்பல்லாம்னு சொல்லி பிரைவேட்டா ஒரு இடத்துல டியூஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். என்னாச்சு? அது எனக்கு தெரியாது சார், மன்னிக்கணும்.